ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சத்யா இப்போ என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு முடி உதிர்ற பிரச்சனை இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பேனு ஈறு இதனாலேயும் நிறைய பிரச்சனையால் அவங்களுக்கு முடி கொட்டுறது வழுக்கை விழுறது அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது இதில் நம்ம வந்து எப்படி நம்ம முடியை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸு தான் நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முடி வந்து உதிர்ற பிரச்சனை இங்க நம்ம எல்லாருக்குமே இருக்குங்க அந்த முடி உதிர் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு சில சில டிப்ஸுங்கள் இருக்குது அது என்னங்கிறத நாம வந்து பார்க்கலாம் கேரட்டு எலுமிச்சை பழத்துல உள்ள சாறு இதெல்லாம் வந்து ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இதை வந்து தேங்காய் எண்ணெயில கலந்து இதை வந்து தலைக்கு தேய்ச்சி நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா முடி உதிர்ற பிரச்சனை நீங்கும் அப்புறம் பே ஈரு இந்த தொல்லையும் நிறைய பேருக்கு இருக்குங்க இதிலேருந்து எப்படி நம்ம முடிய பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீத்தாப்பழ விதைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த விதையை வந்து நல்லா காய வச்சு அதை பொடி பண்ணி நம்ம எடுத்துட்டு நம்ம குளிக்கிற சீயக்காய் இருக்குது இல்லைங்க அந்த சீயக்காயில் நம்ம இதை கலந்து வச்சிடலாம் கலந்து வச்சுட்டு இதை வந்து நம்ம தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா பேனு ஈரு இதுல இருந்து நம்ம முடியை வந்து பாதுகாத்துக்கலாம் இந்த பேனும் ஈரும் அதுக்கப்புறம் வராமல் இருக்கும் அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதோட வந்து செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்க அதையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் கொஞ்சம் நல்லா நம்ம கொஞ்சம் மையாக கொஞ்சம் அரைச்சி தலையில வந்து தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த வழுக்கையில வந்து முடி வளர்கிறதுக்கு நல்லவே வாய்ப்பு இருக்கு அப்புறம் முடி வந்து நல்லா கருகருன்னு நல்லா வந்து நீளமாக வளர்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூவை எடுத்து அதை நல்லா வந்து எண்ணெயில் அதை அத டெய்லி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அந்த எண்ணெயை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணோம் அப்படின்னா முடி வந்து இன்னும் ரொம்ப நல்லாவே வளரும் அப்புறம் இந்த முளைக்கீரை இருக்குது இல்லைங்க அந்த முளைக்கீரையை நாம வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா முடி வந்து நல்லாவே வளரும் அப்புறம் அந்த நரமுடி வந்து இருக்காது அப்புறம் முடி உதிர்றதுக்கு இதை வந்து குறைக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸு இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காயை எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் நல்லா பவுட்ரு ஆக்கிக்கோங்க அதோட இந்த தேங்காய் எண்ணெயை வந்து கலந்து இதை கொஞ்சம் கொதிக்க வச்சு அதை நம்ம வந்து வடிகட்டி அதை நம்ம வந்து தலையில் நம்ம தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா முடி வந்து நல்லா கருமையாகவும் வளரும் நல்லா நீளமாகவும் வளரும் முடி வந்து உதிராதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த முடி வந்து கொட்டி அந்த இடத்துல சொட்ட மாதிரி இருக்குங்க இதை வந்து இந்த சொட்டையில் வந்து நல்ல நல்ல முடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூசணி கொடியிலேருந்து அந்த கொழுந்து இலையாக எடுத்துக்கோங்க அந்த கொழுந்து இலையை கொஞ்சம் நல்லா சாறு எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து நல்லா நம்ம முடியில் நம்ம தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா முடி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீழா நெல்லியோட வேற நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கோங்க அதை வந்து எண்ணெயில் போட்டு நல்ல அதாவது தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம முடியல நல்லா தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா முடியும் நல்லா வளரும் அந்த சொட்டை விழுந்த இடத்துலையும் கூட நல்லா முடி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தலையில் வந்து இந்த புழுவெட்டு அரிப்பு மாதிரி இருக்குங்க இதை வந்து சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதுளம் பழச்சாறை எடுத்துக்கோங்க அதை வந்து அந்த புழுவெட்டு வந்த இடத்துல அதை கொஞ்சம் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த அரிப்பும் மறைஞ்சிரும் முடியும் வளரும் முக்கியமாக இந்த முடி வந்து நம்ம கொட்டாமல் இருக்கிறதுக்கு இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீரை வகைகளை நிறையவே எடுத்துக்கொள்ளணும் கீரை வகைகளை நிறைய சாப்பிடும்போது அதில் இருக்கிற சத்து மூலமாக நமக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து முடி காப்பாற்றிக்கலாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டால சாறு எடுத்துக்கோங்க இதை வந்து இந்த நெல்லிக்காய் சாரோட சேர்ந்து கலந்து இதை வந்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம முடியில் தேய்ச்சி வளரும் நம்ம தேய்ச்சிட்டு இருக்கும்போது முடி வந்து நல்ல கருப்பாகவும் நல்ல நீளமாகவும் வளருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ